அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 173. முதல்வர் அவர்களினுடைய அறிவுறுத்தலின் பெயராக இன்று முதல் இளநிலை தமிழ்துறையும் முதுநிலை தமிழ்துறையும் இணைந்து இந்த நூல் வாசிப்பு முற்றத்தை முன்னெடுக்க இருக்கிறது. இளநிலை தமிழ்துறை தலைவராக முனைவர் சந்திரகுமார் ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். எனவே இன்றிலிருந்து தமிழ்துறை என்று ஒட்டுமொத்தமாக இந்த நிகழ்வு நிகழ இருப்பது மகிழ்ச்சி தருகிறது. இன்றைய நிகழ்விலே நம்மிடையே நூல் கருத்துரை வழங்குவதற்காக அயனடார் ஜானகி அம்மாள் கல்லூரியினுடைய முனைவர் பட்ட ஆய்வாளர் மதிப்பிற்குரிய மாணவர் மை அப்துல் ஹாதி அவர்கள் வருகை வந்திருக்கின்றார்கள். அப்துல் ஹாதி முனைவர் பட்ட ஆய்வாளராக நம் கல்லூரியிலே ஒரு 6 மாத காலமாக ஆய்வு செய்து வருகின்றார். தமிழரசியினுடைய நெறி ஆளுகையின் கீழாக தன்னுடைய இளநிலை பட்டப்படிப்பினை சிவகாசியிலே இருக்கக்கூடிய அரசு கலைக்கல்லூரியிலே ஆங்கிலத்துறையிலே பயின்று பட்டம் பெற்றிருக்கின்றார். தமிழ் மீது கொண்ட ஈர்ப்பால், காதலால், அன்பால் எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். அவர் தன்னுடைய முதுநிலை பட்டப்படிப்பை தமிழ் இலக்கியத்திலே பயின்று இருக்கின்றார். பேராசிரியர் கிளிராஜ் ஐயா அவர்களினுடைய அந்த வழிகாட்டுதலின் அடிப்படையிலும் தமிழ் மீது கொண்ட பற்றாலும் தான் தமிழ் துறைக்கு வந்ததாக பெருமையோடு கூறிக்கொள்கிறார். அப்துல் காதி அவர்களை கடந்த ஒரு 6 மாத காலமாக நாங்கள் உற்று நோக்கி கொண்டிருக்கின்றோம். கல்லூரியிலே எந்த விழாவாக இருந்தாலும் அவர்தான் அழகாக வர்ணனை செய்வார். ஒரு சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்வதாக இருக்கட்டும், நல்லதொரு கருத்துரையாக இருக்கட்டும், நன்றாக பேசுவார். அவருடைய தமிழை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வு இருக்கும். சிறு வயதிலிருந்தே தனக்கு கவிதை எழுதுவதிலும் கட்டுரை எழுதுவதிலும் பேரார்வம் இருப்பதாக குறிப்பிடுகின்றார். இளநிலை பயின்ற அந்த காலகட்டங்களிலும் முதுநிலை பயின்ற காலகட்டத்திலும் மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் நடந்த பேச்சு போட்டியில் வாகை சூடி இருக்கின்றார். மாநில அளவிலே நடைபெற்ற போட்டிகளில் 10,000 ரூபாய் மதிப்பிலான பரிசை எல்லாம் பெற்றிருக்கின்றார். எனவே அந்த நாவன்மை மிக்க மாணவர் படைப்பாளர் நந்தன் கனகராஜ் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய அகாலத்தில் கரையும் காக்கை நூல் குறித்து பேச இருக்கின்றார். நம் ராஜபாளையத்தை சார்ந்த எழுத்தாளர் நந்தன் கனகராஜ் அவர்கள் அந்த நூலே ஏதோ ஒரு மனித சிக்கலை பேசுவதாக அந்த தலைப்பே இருக்கிறது. கரையும் காக்கை என்றால் கூட ஏதோ ஒரு குறியீட்டு அடிப்படையில் அகாலத்தில் என்கின்ற பொழுது அந்த சொல்லையே ஒரு மாதிரி வித்தியாசமா ஓங்கி ஒழிக்கிற மாதிரி இருக்கு. ஏதோ ஒரு வேதனையை, ஒரு வருத்தத்தை, ஒரு கோபத்தை வெளிப்படுத்துவதாக அந்த தலைப்பே இருப்பதாக உணர்கின்றேன். படைப்பாளர் மதிப்பில் மரியாதைக்கும் உரிய திரு நந்தன் கனகராஜ் அவர்களும் நம்மோடு இணைந்திருப்பது பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. எப்பொழுதுமே நூல் வாசிப்பு முற்றத்தில் படைப்பாளர் வருகை தருவதும் அவரோடு கலந்துரையாடல் செய்வதும் ஒரு இயல்பான ஒரு நிகழ்வாகும். முதலாவதாக மாணவர் நூல் வாசிப்பு நூல் கருத்துரையை வழங்குவார். அடுத்ததாக படைப்பாளரோடு நாம் ஒரு கலந்துரையாடலை செய்வோம். இன்று வருகை தந்திருக்கக்கூடிய படைப்பாளரையும் மாணவரையும் பெருமகிழ்ச்சியோடு வரவேற்று அமைகின்றேன். தொடக்க உரை வழங்கி சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நூல் கருத்துரைக்கான நேரம். அகாலத்தில் கரையும் காக்கை என்கின்ற நந்தன் கனகராஜ் அவர்களினுடைய நூல் குறித்து கருத்துரை வழங்க சிவகாசி ஐயனாரா ஜானகி அம்மாள் கல்லூரியும் முனைவர் பட்ட ஆய்வாளர் மை அப்துல் காதி அவர்களை அன்புடன் நன்றி. தொல்காப்பியனை இலக்கணம் எழுத வைத்து வள்ளுவனை தந்தவன் புகழை வான்வரை உயர்த்தி சிந்தனை சிற்பமாய் செதுக்கி கம்பனை கவி பாட வைத்து அவையை அழகுற பாட வைத்த 1000 கால என் தமிழை போற்றியவனாக தமிழ்துறை தலைவர் உள்ளிட்ட இந்த இணையவழி நிகழ்விற்கு கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி என் வார்த்தைகளை துவக்குகிறேன். இன்றைய தினம் இந்த நூல் வாசிப்பு முற்றத்தில் உங்களுக்கு மத்தியில் கருத்துரை வழங்குவதற்காக நான் தேர்வு செய்திருக்கக்கூடிய நூலினுடைய தலைப்பு அகாலத்தில் கரையும் காக்கை என்கிற நூல் தேர்வு செய்திருக்கிறேன். இந்த கவிதை தொகுப்பை பொறுத்த மட்டும் பொதுவாக கவிதையை நாம் பார்க்கும் பொழுது கவிதையினுடைய நிலையை பார்க்கும் பொழுது ஒரு படைப்பாளனுக்கும் ஒரு எழுத்தாளனுக்கும் அதை வாசிப்பவருக்கும் இடையேயான மிகப்பெரிய பாலமாக தன்னுடைய எழுத்தை அவர் மாற்றியமைக்கிறார். அவர் எதை சொல்ல வருகிறார் என்கின்ற செய்தியை அந்த கவிதையின் வார்த்தையின் வாயிலாக அவர் எடுத்து சொல்லும் பொழுது அந்த செய்தி பல்வேறு கண்ணோட்டத்தில் பல்வேறு கோணத்தில் அவரிடத்தில் போய் சேரக்கூடிய ஒரு நிலையை அடைகிறது. அந்த வகையில் இந்த கவிதை நூலானது தனிப்பட்ட முறையில் இந்த கவிதை நூலானது
எந்த நிலையில் அந்த கவிதையை அவர் எழுதியிருக்கிறார் என்பதை என்னுடைய பார்வைக்கு நான் நிறுத்தி அந்த செய்திகளை உங்களுக்கு மத்தியில் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய சில கவிதைகளை உங்களுக்கு மத்தியில் சொல்லி அதிலிருந்தே நான் என்னுடைய பேச்சை தொடங்கலாம் இருக்கிறேன். கசிந்துருகி பொங்கல் என்கிற தலைப்பிலே ஒரு கவிதையை எழுதியிருக்கிறார் படைப்பாளர். அந்த படைப்பிலே அவர் இதைத்தான் சொல்ல வருகிறார் என்று நாம் நினைக்கக்கூடிய நிலையில் அவர் அந்த செய்திகளை பற்றி தெளிவாக சொல்வதாக இந்த கவிதை அமைகிறது. ஈழ தமிழர்களினுடைய வேதனையையும் ஈழ தமிழர்களினுடைய சிரமங்களையும் அந்த ஈழ தமிழர்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு பெண் அவர்களுடைய நிலையிலிருந்து அவர் எந்த நிலையை வெளிப்படுத்துகிறார், அவர்களுடைய சூழ்நிலைகளை எப்படி புலப்படுத்துகிறார் என்பதை சொல்வதாக அந்த கவிதை நம்மிடத்திலே அமைந்து செல்வதை பார்க்க முடிகிறது. எதை கவிதையில் சொல்லுகிறார் என்றால், தெளிநீரின் பசுஞ்செழிப்பை பருகி கிடக்கும் செடிகளில் உழலும் அவளை அவளின் அம்மா வெடிகுண்டுகளின் சத்தத்திலிருந்து அடைகாத்து தந்திருக்கிறார். வெடிகுண்டுகளின் சத்தத்திலிருந்து அடைகாத்து தந்திருக்கிறார். மரண ஓலங்களால் நிறைந்த நண்பகல் ஒன்றை கக்கத்தில் இடுக்கிக் கொண்டு தோணியேற்றப்பட்ட இவள் நிலமேகிய நாள் முதலாய் வஞ்சித்து வீழ்த்தப்பட்ட தியாகத்தின் வரலாறுகளை பதனியிட்டு வைக்கிறார். இப்படி அவரினுடைய கவிதை தொகுப்பில் குறிப்பிட்டு தந்திருக்கிறார். இந்த கவிதையில் அவர் எதை சொல்ல வருகிறார் என்று நம்மால் பார்க்க முடிகிறது என்றால், ஒரு ஈழ பெண் ஒருத்தி தன்னுடைய சூழலில் தன்னுடைய புறச்சூழலை எந்த அளவிற்கு எதிர்கொள்கிறார், அவரினுடைய குடும்ப சூழலை குடும்ப பின்னணியை எந்த அளவிற்கு அவர் எதிர்கொண்டு அதிலிருந்து அவர் மீண்டெழுந்த விஷயத்தை அந்த பெண்ணினுடைய நிலையிலிருந்து இந்த கவிதையை அவர் படைத்ததாக நம்மால் பார்க்க முடிகிறது. இன்னொரு கவிதையிலே அவர் குறிப்பிடுகிறார், அது ஒன்றன்று அப்படின்ற ஒரு கவிதையில இந்த படைப்பாளர் ஒரு செய்தியை நம்மிடத்துல சொல்ல முற்படுகிறார். எதை சொல்லுகிறார் என்றால், இப்ப நம்ம எல்லாம் சர்வசாதாரணமா கடந்து போய் கொண்டிருக்கக்கூடிய இந்த நடப்பு உலகத்துல சில விஷயங்களை நம்மால் பார்க்க முடியும். அந்த பார்க்கக்கூடிய அந்த விஷயங்களை எல்லாம் நம்மால் எழுத நினைக்க முடியுமா, எழுத நினைக்க யோசிப்போமா என்றால் அதை பத்தின ஒரு சிந்தனைக்கே நம்மால் போக முடியாது. ஆனால் சாதாரணமாக கடந்து செல்லக்கூடிய இந்த இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய இந்த பேச்சை கேட்கக்கூடிய அனைவரும் கடந்து சென்றிருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் பொறுக்கி எடுத்து அவர்களுடைய கவிதைகளை சாமானியரிடத்திலிருந்து ஒரு கவிதை வந்திருந்தது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தக்கூடிய விதமாக இருக்கிறது. முக்கியமாக இந்த கவிதையை நம்மால் அதில் தெளிவுபடுத்த முடியும். அந்த கவிதையில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார், நகரின் முக்கிய பகுதியில் இருக்கும் பொது கழிப்பறை எப்போதும் 24x7 இயங்குகிறது. 24x7 இயங்குகிறது. நபார்டு வங்கியின் உதவியில் கட்டப்பட்ட அதன் அறிவிப்பின் விரல்களின் சுண்ணாம்பு இழுவைகள் சன்னமிட்டு இருக்கின்றன. அந்த கழிப்பறையினுடைய அந்த எந்த வங்கியினுடைய நிதி உதவியினால் இந்த கழிப்பறை கட்டப்பட்டது அப்படின்னு போட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு பலகையில சுண்ணாம்பு இழுவைகள் சன்னமிட்டு இருக்கின்றன. இரவின் சுகிப்பில் பெற்ற இன்பத்திலோ தேர்ந்து கொள்ள துணையற்ற விரக்தியிலுமோ அலைபேசி எண்களுக்கு பெண்களின் பெயரை பொறித்து போயுள்ளனர் சிலர். இதை நம்மால் சர்வசாதாரணமாக கடந்து விட முடியாது. இந்த கவிதையின் வாயிலாக இவர் சொல்ல வரக்கூடிய இந்த செய்தியை இந்த பொது சமூகத்திற்கு நாம் கொண்டு செல்லவில்லை என்றால் நம்மை தவிர வேறு யாரும் இந்த செய்தியை மக்களிடத்தில் கொண்டு செல்வதற்கு வேறு யாரும் கிடையாது என்பதை நம்மால் பார்க்க முடியும். எத்தனையோ பேருந்து நிலையங்களிலும் எத்தனையோ பொது கழிப்பிடங்களிலும் நாம் சென்றிருப்போம், பார்த்திருப்போம். அத்தனை பொது கழிப்பிடங்களிலும் அத்தனை பேருந்து நிலையங்கள் இருக்கக்கூடிய நவீன கட்டண கழிப்பிடங்களிலும் நம்மால் பார்க்கக்கூடிய துணை கழிவறையிலும் ஒரு தவிர்க்க இயலாமல் கண்டிப்பான முறையில ஏதாவது ஒரு தொடர்பு எண்ணை குறிப்பிட்டு ஒரு பெண்களினுடைய பெயரை குறிப்பிட்டு எழுதி வைக்கக்கூடிய ஒரு அவல நிலையின் ஒரு இழிநிலைக்கு இட்டு செல்லக்கூடிய இந்த சமுதாயத்தை ஒரு சீர்திருத்த கண்ணோட்டத்தோடு இந்த ஆய்வாளர் இந்த படைப்பாளர் பார்க்கிறார் என்றால் இதை முக்கியமாக இந்த தமிழ் சமூகம் பிறரிடத்தில எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறோம். கண்டும் காணாமல் எத்தனையோ நபர்கள் நாம் கடந்து சென்றிருக்கிறோம். ஆனால் இந்த படைப்பை படைத்த இந்த நூலை படைத்த இந்த ஆசிரியர் இதை நம்மிடத்திலே விட்டு செல்லக்கூடிய நிலை நம்மிடத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். தொடர்ச்சியாக பேசுகிறார், பாலித்தீன் கவர் ஒட்டப்பட்ட மரப்பெஞ்சின் சில்லறைகளினூடே பழுத்த இலைகளை உதிர்த்து வைத்திருக்கிறது அரசமரம் சொல்லிட்டு சொல்றார். வளர விடாமல் ஒடுக்கப்பட்டிருக்கும் புங்குக்கன்றின் நடுஇணுக்கில் செருகப்பட்டிருக்கும் இலவச தீப்பட்டியின் தாராளத்திற்கு புகைமோதி நிறைகின்றன.
ஒரு பொது தளத்தில் ஒரு மனிதன் செய்ய வேண்டிய விஷயம் என்ன, செய்யக்கூடாத விஷயம் என்ன என்ற பாகுபாடின்றி, பாரபட்சமின்றி, சர்வசாதாரணமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய, நெருக்கடிக்கு உள்ளாக்கக்கூடிய, பல பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடிய இந்த புகை மது பழக்கம் இருக்கிறதே சாதாரணமாக பொது தளங்களில் இருக்கிறது. ஒரு சாமானியன், ஒரு சீர்திருத்தவாதி ஒரு சமூகத்தை எந்த கண்ணோட்டத்தோடு பார்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த கவிதையை அவர் படைத்திருக்கிறார் என்று நம்மால் பார்க்க முடிகிறது. இதுவரினுடைய முதல் கவிதை தொகுப்பு என்று இந்த நூலினுடைய துவக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அவர் குறிப்பிட்டிருக்கிற கூடிய அந்த நிலையில 2010 மேல்தான் அவரினுடைய எழுத்தார்வம், எழுத்து பணி இருந்ததாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அவரினுடைய எழுத்தார்வத்தையும் அவரினுடைய எழுத்து ஆழத்தையும் பார்க்கும் பொழுது இந்த படைப்புகள், இந்த கவிதைகள் அனைத்துமே மிக ஆழமாக, அழுத்தமாக மனிதனினுடைய மனத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நிலையை கை கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த கவிதையை தொடர்ந்து இன்னொரு கவிதையில குறிப்பிட்டிருக்கிறார். இயல்பு அப்படிங்கிற ஒரு கவிதையில அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை என்பது சாதாரணமா, ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது விடுமுறை நாள், எல்லோருக்கும் சந்தோஷத்தையும் எல்லோருக்கும் சுகத்தையும் தரக்கூடிய, இன்பத்தையும் தரக்கூடிய அந்த விடுமுறை நாள்னு இலவசமாக சாதாரணமாக அனைவரும் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த ஞாயிற்றுக்கிழமையை பற்றி கவிஞர் குறிப்பிடும் பொழுது எப்படி குறிப்பிடுகிறார் என்றால், ஞாயிற்றுக்கிழமை என்பது தினக்கூலிக்காரன் ஒருவனுக்கு தாங்க முடியாத சாபம். ஐயோ, இந்த ஒரு நாள் லீவ் ஆயிருச்சே, ஐயோ இந்த ஒரு நாள் வருமானம் போயிருச்சே, ஒரு நாளினுடைய வருமானம் பாதிக்கப்படுகிறதே என்ற மிகப்பெரிய அளவுலான வருத்தத்தையும் வேதனையையும் உண்டு பண்ணக்கூடிய ஒரு நிலையில தான் இந்த சாமானியன் இருப்பான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியை இந்த இடத்திலே குறிப்பிட்டு சொல்கிறார். மாத சம்பளம் வாங்கும் மத்திய வர்க்கத்தினருக்கோ சடுதியில் முடிந்து விடுகின்ற துயரம், சடக்குன்னு கடந்து போகக்கூடிய ஒரு துயரமாக இருக்கிறது, எப்போ சடனா போயிருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கஷ்டம் அவங்களுக்கு இருக்கும். ஆனா அத தினக்கூலிக்காரன் ஒருவனினுடைய பார்வை எப்படிப்பட்ட பார்வையாக இருக்கிறதுன்னு அந்த கவிஞர் குறிப்பிடுகிறார் என்றால், தாங்க முடியாத சாபம், அதை அவனால ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த ஒரு நாளும் வேலை நாளாக இருந்தால் ஒரு வருமானத்தை நம்ம பார்த்திருக்க மாட்டோமா, ஒரு பொருளாதாரத்தை நம்ம ஈட்டி இருக்க மாட்டோமா, திரட்டி இருக்க மாட்டோமா என்ற ஒரு வருத்தத்தையும் ஒரு வேதனையும் தரக்கூடியதாகத்தான் அந்த ஞாயிற்றுக்கிழமை பொழுது கடந்து செல்வதாக இந்த கவிஞர் குறிப்பிடுகிறார். இவனுடைய கவிதைகளில் பெரும்பான்மையான கவிதை வரிகள் எல்லாம் யதார்த்தத்தை முன்வைக்கிறது. சாதாரணமாக ஒரு மனிதன் இந்த உலகத்திலே படக்கூடிய சிரமங்கள், கஷ்டங்கள், சின்ன சின்ன விஷயங்களுக்காக அவன் படக்கூடிய பாடு, அவன் படக்கூடிய சிரமன், அவன் எதிர்கொள்ளக்கூடிய பெரிய பெரிய சிக்கல்கள், இது அனைத்தையும் உடைத்து தவிடுபொடியாக்கக்கூடிய விதமாகத்தான் இவனுடைய படைப்புகள் ஒவ்வொன்றும் பேசி செல்கிறது. சிறுகுருவி அப்படிங்கிற ஒரு கவிதையில் அவர் குறிப்பிடும் பொழுது எதை சொல்கிறார் என்றால், களத்து மேட்டு கதிர்களில் ஒற்றை நெல்லெடுத்து பறக்கிறது சிறு குருவி. களத்து மேட்டு கதிர்களில் ஒற்றை நெல்லெடுத்து பறக்கிறது சிறு குருவி. அந்த குருவி வந்து சிறு குருவி தான், சின்ன குருவி தான். வல்லூர்கள் வட்டமிடும் வானில் காற்றை கிழிக்கும் அதன் வேகத்தில் வசமாகிறது நம்பிக்கைகள். அந்த குருவி, இந்த கவிதையை அவர் என்ன பொருள்பட எழுதியிருக்கிறார் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன் என்றால், அந்த குருவி இந்த உலகத்தில் அதற்கான உணவை தேடி அலைந்து அந்த உணவில் ஏதேனும் ஒன்றை எடுத்து செல்கிறது, ஏதேனும் ஒன்றை பெற்று செல்கிறது, பறந்து செல்கிறது, அது சிறு குருவி தான். வல்லூறுகள், வல்லூறுகள் அப்படின்னு பண்மையை அவர் பயன்படுத்துகிறார். வல்லூறு என்று சொல்லாமல் வல்லூறுகள்னு பண்மைகளை அவர் பயன்படுத்தி அத்துணை வல்லூறுகளிடமிருந்தும் அந்த குருவி தன்னை தகவமைத்துக் கொள்ள, தன்னை தற்காத்துக் கொள்ள, காற்றை கிழிக்கும் வேகத்தில் அது பறந்து சென்று இந்த உலகத்தில் அதை தன்வசப்படுத்தி தனக்கான உலகாக, தனக்கான வாழ்வாக தன்னுடைய வாழ்வை மாற்றி அமைத்துக் கொள்வதாக அவர் குறிப்பிட்டு தருகிறாரே. இந்த உலகத்தில் 1000 தடைகள் வரலாம், 1000 சிரமங்கள் வரலாம், 1000 மின்னல்கள், இடைஞ்சல்கள், 1000 உங்களை தடுக்கக்கூடிய காரியங்கள், 1000 காரியங்களா இருக்கலாம். அத்துணை காரியங்களையுமே நீங்க என்ன செய்ய தேவையில்லை, அந்த காரியத்திற்காக இது நமக்கு நடந்துருமோ, இது நமக்கு போயிருமோ அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன செய்ய தேவையில்லை. ஒருபோதும் அதற்காக நம்முடைய உலக வாழ்க்கையை நாம் ஒருபோதும் மாய்த்து கொள்ளவோ, அதன் மீதான ஒரு பற்றை விட்டு விடவோ வேண்டியதில்லை என்ற ஒரு உலகத்தினுடைய வாழ்வை ஆர்வம் ஊட்டும் விதமாக அவரினுடைய படைப்பு இருப்பதாக நம்மால் பார்க்க முடியும். இன்னொரு இடத்துல இதே போன்ற ஒரு பொருள்பட ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். ஆகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தலைப்புல ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். பரிவு காட்டு, வேதமை ஒளி, முரண் விளக்கு, உச்சம் எட்டு சொல்லிட்டு சொல்றார். பிறகு வா, எதுவும் ஆகலாம், எதுவாகவும் ஆகலாம். எதை சொல்ல வருகிறார் என்றால், நாம் முதலில் எப்படி இருக்க வேண்டும், இந்த சமூகம், சுத்தி இருக்கக்கூடிய சமூகம் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு எதிர்வினை ஆற்ற வேண்டும் என்று விரும்புகிறோமோ, முதலில் அதை நம்மிடம் இருந்து நாம் துவக்க வேண்டும் என்கின்ற செய்தியை அவர் சொல்லிவிட்டு சொல்கிறார். எதுவும் ஆகலாம், எதுவாகவும் ஆகலாம், அதைத்தான் சொல்ல வருகிறார். பரிவு காட்டு, வேதமை ஒளி, முரண் விளக்கு, உச்சம் எட்டு, பிறகு வா,
எதுவும் ஆகலாம், எதுவாகவும் ஆகலாம் என்கின்ற அந்த கவிதையின் வழியாக அவர் சொல்ல வர வேண்டிய செய்தியை நம்மால் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள முடிகிறது. ஏராளமான கவிதைகள், ஏறத்தால ஒரு 56 கவிதைகள் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் பார்த்த வகையில ஒரு 56 கவிதைகளை இந்த தொகுப்பாக, இந்த கவிதை முதல் தொகுப்பில் கவிதை நூலில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சின்ன சின்ன விஷயங்களை கூட எந்த விதமான பாரபட்சமும் இன்றி ஒரு சாமானியன், ஒரு எளிமையான இந்த கவிதைகளை வாசிக்கக்கூடிய ஒவ்வொரு வாசகனும் அவன் வாழ்வில் சந்தித்த, அவன் வாழ்வில் அனுபவித்த, அவன் வாழ்வில் கொண்டிருந்த நிகழ்வுகளை மையமிட்டு ஒவ்வொரு கவிதைகளும் படைத்திருப்பதாக நம்மால் பார்க்க முடிகிறது. ஞாபக மீட்டல்னு ஒரு கவிதை, அந்த கவிதையில கவிஞர் குறிப்பிடுகிறார். எந்த செய்தி அவர் சொல்ல வரார்னு பார். காற்றின் இடையே வரும் மலரின் சுகந்தம் இந்த நாளை மகிழ்ச்சியூட்டி விட்டது. கடற்கரை மணல் அமர்ந்து கொண்ட லயிப்பு, சற்று நேரத்தில் மழை வரலாம், கீழ் திசையில் வானம் மின்னலிடுகிறது சொல்லிட்டு சொல்றார். இன்றோ நாம் அருந்திய தேநீர், எதை சொல்ல வருகிறார் பாருங்க. இன்றோ நாம் அருந்திய தேநீர் இன்றைக்கேன் தித்திக்க வேண்டும், என்றைக்கோ நாம் பருந்திய, என்றைக்கோ நாம் பருகிய அந்த தேநீர் இன்றைக்கேன் தித்திக்க வேண்டும். உள்ளிறங்காத, சொல்லிட முடியாத அதன் உயிர்ப்பு மல்லவா சேர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு ஞாபகமிட்டல்ங்கிற ஒரு கவிதையில ஒரு எதிர்பார்ப்போ, ஒரு எதிர்பார்ப்போடு, ஒரு ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய, அன்பை பரிமாறிக்கொள்ள வேண்டிய இரு உறவுகளிடத்தில் இருக்கக்கூடிய சாதாரண உறவுகளிடத்திலே இருந்து மிளறக்கூடிய சாதாரண அன்பை கூட அவர் மிக உன்னிப்பாக கவனித்தவரினுடைய கவிதைகளில் குறிப்பிட்டிருக்கிறார் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அடுத்து நக்களுக்கும் நையாண்டிக்கும் பஞ்சமில்லை அப்படிங்கிற மாதிரி இந்த நூலிலும் சில இடங்களிலே ஆங்காங்கே சில நகைப்பூட்டும் கவிதைகளையும் அவர் வச்சிருக்கிறார், நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு இடத்துல இப்போது அப்படிங்கிற ஒரு கவிதையில, அவருடைய கவிதையில அவர் குறிப்பிடுகிறார். பச்சை பச்சை செம்பச்சை மாம்பச்சை கிளிப்பச்சை இலைப்பச்சை திக்கு பச்சை லைட்டு பச்சை இப்போது உன் பொய்களும் பச்சை, பச்சை பொய் தான், பச்சை பொய் தான் நீ பேசுற அப்படிங்கிற மாதிரி அவரினுடைய கவிதையில சாதாரணமா அவருக்கு தோணக்கூடிய சில விஷயங்களையும், அவர் பார்த்திருந்த சில விஷயங்களையும் எடுத்து இந்த கவிதையில குறிப்பிட்டிருக்கிறார். இப்படி நிறைய கவிதைகள் இந்த கவிதை தொகுப்புல இடம்பெற்றிருக்கிறது. ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு இந்த தொகுப்பில் அடங்கியிருக்கக்கூடிய ஒவ்வொரு கவிதையும் ஒவ்வொரு விதமான கண்ணோட்டத்தை தருகிறது. ஒருமிக்க இந்த கவிதையினுடைய தொகுப்பு ஒரே ஒரு சாரை, ஒரே ஒரு சாராம்சத்தை கொண்டிருக்கிறதானா இல்ல? ஒவ்வொரு கவிதையினுடைய ஒவ்வொரு கவிதையும் ஒவ்வொரு சாராம்சம், ஒவ்வொரு கவிதையினுடைய ஒவ்வொரு பத்தியும் ஒவ்வொரு சாராம்சம் சொல்ற மாதிரி பல்வேறு விதமான கோணங்களில் இந்த கவிதை நம்மை மிக ஆச்சரியமூட்டக்கூடிய விதமாக இந்த கவிதைகள் நம்மிடத்தில் வந்து நிற்கிறது. அப்படிப்பட்ட இந்த கவிஞன் இந்த உலகத்தில் சகோதரத்துவம் எந்த அளவிற்கு முக்கியமானது, சமத்துவம் எந்த அளவிற்கு முக்கியமானது என்பதையும் சொல்ல தவறாமல் தன்னுடைய கவிதைகளில் குறிப்பிட்டு தந்திருக்கிறார். சகோதரத்துவம் எப்படி இருக்க வேண்டும், சமத்துவம் எப்படி இருக்க வேண்டும், மனிதநேயம் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற செய்தியும் சேர்த்து இந்த கவிதையில் அவர் தந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த கவிதையை நம்மால் பார்க்கிறோம். பிரசன்னம் அப்படிங்கிற ஒரு கவிதையில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எதை சொல்லுகிறார் என்றால், அதிகாலையின் மங்கள பாடல் வீட்டின் ஒளியை துவக்குகிறது, துவக்கி விடுகிறது. மங்கள பாடல் எழுப்பி வீட்டினுடைய ஒளியை துவக்குகிறது. விரல் சிக்கனத்தில் சிறுகோளம் போட்ட வாசலுக்கு கதிர்கள் இறங்கி சாளரம் பட்டவிழ்கின்றன. புலக்கடையில் துவைப்பு சத்த பீதிக்கு மரமும் சுவருமாக தாவி கொண்டுள்ள அணில்கள் சொல்லிட்டு சொல்றார் கவிஞர். குப்பை வண்டிக்கு வினோத ஒளி வீடுகளில் வீதிகளில் வாரி கொண்டு நிறைக்கிறது. மக்கும் குப்பை மக்காத குப்பைக்காக பிரித்து தர இறைஞ்சுபவனிடம், அந்த குப்பையை பெற்று செல்லக்கூடிய துப்புரவு பணியாளர், தூய்மை பணியாளர், ஒட்டுமொத்தமாக நம்மை சார்ந்த, நம்மோடு தோளோடு தோள் சேர்ந்து இந்த உலகத்தில் சக மனிதனாக பாவிக்கப்பட வேண்டிய ஒரு சகோதரனை இந்த சமூகம் இப்படி இழிநிலைக்கு உள்ளாக்குகிறது என்பதை அவர் குறிப்பிடுகிறார். மக்கும் குப்பை மக்காத குப்பையை பிரித்து தர வேண்டி இறைஞ்சுபவனிடம் அவர் கேட்கிறார். மக்கும் குப்பைகளை தனியா கொடுங்க, மக்காத குப்பைகளை தனியா கொடுங்க, பிரிச்சு கொடுங்கன்னு கேட்கிறார். அதற்கு நம்மளுடைய மனசு சம்மதிச்சாலும் கூட, நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவர்களினுடைய சூழலை பாருங்களேன், உலகம் எவ்வளவு தூரத்துக்கு பறந்துபட்டிருந்தாலும், சகோதரத்துவ உணர்வு மிளர்ந்திருந்தாலும் கூட, இந்த பிரிச்சு எடுத்து கையில கொடுப்பதற்கு நம்மளுடைய மனசு முன் வர மாட்டேங்குது. அதை போய் நோண்டிட்டு இருக்க முடியுமான்னு சாதாரணமா கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒரு குப்பையை போய் நம்மளால எப்படிப்பா கிளற முடியும், இது சேரும் இது சேராது, இது மக்கும் இது மக்காதுன்னு எப்படிப்பா பிரிக்க முடியும்னு சொல்லி. ஒரு வீட்டு குப்பையே, நம் வீட்டு குப்பையே நம்மால் தரம் பிரித்து அதை மக்கும் மக்காத குப்பை என்று பிரித்து பார்ப்பதற்கு நம்முடைய மனம் முன்வரவில்லை என்றால், ஒட்டுமொத்தமாக நம்முடைய பகுதி முழுவதும் இருக்கக்கூடிய அந்த குப்பைகளை சேகரிக்கக்கூடிய அந்த துப்புரவு பணியாளர், அந்த தூய்மை பணியாளரினுடைய நிலையை கவனத்தில் கொள்ள வேண்டும். அதை கவிஞர் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். மக்கும் குப்பை மக்காத குப்பைக்காக பிரித்து தர இறைஞ்சுபவனிடம்
சென்ற பண்டிகைக்கு உவந்த 10 ரூபாயை 320வது முறையாக செழிப்படைந்து கொள்கிறார்கள். போன பண்டிகைக்கு ஒரு முறை 10 ரூபா அவருக்கு கையில கொடுத்த காரணத்தினால அதை சொல்லி காசு வாங்காமையா இருக்கான், என்கிட்ட காசு வாங்காமையா இருக்கான், என் காசு வாங்காமத்தான் குப்பையை வாங்குறானா, அப்படி செய்யறானா, இப்படி செய்யறானு அசால்ட்டா கடந்து சென்றிருக்கக்கூடிய நம் வாழ்வில் நாம் சந்திக்கக்கூடிய அன்றாட நிகழ்வுகளில் சகோதரத்துவம் மண்ணோடு மண்ணாக மக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஒரு மிக உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு செய்தியை கூட அவரினுடைய கவிதையிலே தவறாமல் குறிப்பிட்டு தந்திருக்கிறார் என்பதை இந்த கவிதை தொகுப்பின் வாயிலாக நம்மால் பார்க்க முடிகிறது. இப்படி சாமானியன் ஒரு நிலையிலிருந்து ஒரு சந்தர்ப்பவாதி, ஒரு சமூகத்தின் சமூக சீர்திருத்தவாதி என்ற பல்வேறு படிநிலைகளில் அவரினுடைய கவிதை இருந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. இதுவரினுடைய முதல் கவிதை தான், முதல் கவிதை தொகுப்பு தான் என்பதை நம்ப முடியாத அளவிற்கு ஆச்சரியமூட்டக்கூடிய பல்வேறு விதமான கவிதைகள் இதில் அடங்கியிருக்கிறது. சில கவிதைகளில் இந்த கவிஞர் பயன்படுத்தியிருக்கக்கூடிய வாசகம், பயன்படுத்தியிருக்கக்கூடிய வார்த்தை, என்ன செய்திகளை சொல்ல வருகிறது என்பதை நம்மால் 1-2 முறை 2-3 முறை வாசித்தால்தான் பொருள்பட முடியும் என்ற அளவிற்கு ஆர்வத்தை ஊட்டக்கூடிய இந்த கவிதையினுடைய தொகுப்பை, முதல் கவிதையை வாசித்தால் நிச்சயமாக அதனுடைய நிறைவு கவிதையும் வாசிக்க வேண்டும் என்ற நிலை வரைக்கும் அந்த கவிதை தொகுப்பு நம்மோடு அவரோடு நம்மை இழுத்து செல்கிறது. கூடுதலாக இந்த கவிஞர் வேறு படைப்புகள் படைத்திருக்கிறாரா, இந்த கவிஞரினுடைய படைப்புகள் வேறு என்னென்ன படைப்புகள் இருக்கிறது என்கின்ற ஆர்வத்தை தூண்டும் அளவிற்கு இருக்கிறது. நிச்சயமாக நான் எதிர்பார்க்கவில்லை இந்த கவிதை நூலை படைத்த படைப்பாளர் நம்மோடு இந்த இணைய ஒளியில் இணைவார் என்று இணையவில்லை. அவரை நிச்சயமாக சந்தித்து அவரினுடைய இன்ன பிற படைப்புகளையும் வாங்கி படிக்க ஆர்வம் மிகுதியாக ஆர்வம் மேலிடுகிற ஒரு சூழலை தான் நான் சந்தித்திருக்கிறேன். நிச்சயமாக இன்னும் அதிகமான நூல்களை, இவர் படைத்த நூல்களை அதிகமாக படிப்பேன் என்கின்ற ஒரு நிலைக்கு இந்த கவிதை எனக்கு ஆர்வம் ஊட்டியிருக்கிறது என்கின்ற ஒரு நிலையில் என்னுடைய இந்த ஹாலத்தில் கரையும் காக்கை என்கின்ற இந்த நூலினுடைய கருத்துரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி. நன்றி. மிகச்சிறப்பான ஒரு நூல் கருத்துரை. ஏன்னா கவிதையை பேசிவிடுவது அத்தனை எளிதானதல்ல. கவிதை பொதுவாக அதனுடைய அடிநாதம் என்பது மனிதநேயம். எனவே பாதிக்கப்பட்டவர்களினுடைய குரலாக ஒலிக்கின்ற அந்த அகாலத்தில் கரையும் காக்கை. இன்னொரு கவிதையினுடைய மிக முக்கியமான பண்பு என்பதே குறியீடு அல்லது குறிப்பு மொழி. எனவே அந்த குறியீட்டு மொழியிலேயே பேசக்கூடிய அந்த கவிதையை மிக அழகாக அதனுடைய தொனியோடு அழகியல் பூர்வமான விவரிப்புகளோடு மனதை வந்து சேருகின்ற வகையில் அப்துல் காதி அவர்கள் எடுத்துரைத்து பேசினார். அந்த வகையில் நூலினுடைய கவிஞருக்கும் அந்த நூலை மிக அழகுரை எடுத்துரைத்த அப்துல் காதிக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். படைப்பாளர் இணைகின்ற நிகழ்வுகளில் அவரோடான கலந்துரையாடலாக நிகழ்வு நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் நூலாசிரியர் அவர்களோடும் நூலை பேசிய மாணவரோடும் கலந்துரையாடலாம். ஏதேனும் வினாக்கள், கவிதை குறித்ததான தெளிவுகள் கவிஞரிடத்தில் கேட்குமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம். முதல்ல வந்து இந்த நூல் கருத்துரை வழங்கிய வருங்கால முனைவர் அப்துல் காதி அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். அதே வேளையில் ஒரு இயல்பான ஒரு நல்ல ஒரு பேச்சாளரை இன்று நாம் அடையாளம் கண்டுகொள்வதற்கு இந்த வாசிப்பு முற்றம் வழிவகுத்திருக்கிறது என்று நம்பலாம். அஞ்சா கல்லூரியிலிருந்து அடுத்த ஒரு பேச்சாளர் சிவகாசி இருந்து புறப்படுவார் என்று நம்புகின்றோம். உண்மையிலே வந்து அந்த அவர் சொன்ன கருத்துக்கள், அந்த அவர் கவிஞருடைய கருத்துக்கள் நம் பல காலம் கண்டும் காணாமல் பார்த்தும் பார்க்காமல் செல்கின்ற அந்த சூழல்களை மையமாக கொண்ட கவிதைகளை பாடுபொருளாக அவர் கொடுத்திருக்கிறார். என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, முதல்ல ரெண்டு பேருக்கும் பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். நூலுக்கு ஏன் கரையும் காக்கை என்று பெயர் வைத்தார் என்றுதான் கேட்க விரும்புகிறேன். காக்கைக்கு காக்கையினுடைய குணங்கள் நமக்கு தெரியும். கவிஞர் ஏன் அந்த காக்கைக்கு இந்த நூலுக்கு அந்த பெயரை வைத்தார் என்று தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அகாலத்தில் கரையும் காக்கை. காக்கை சார் படைப்பாளர் எழுத்தாளர் ஐயா சார் அந்த நூலினுடைய காரணத்தை ஐயா மலேசியாவில் சிலர் ஐயா கேட்கிறாங்க.
அது ஒரு குறியீடு மாதிரி தான் நீங்கள் மேடம் சொன்ன மாதிரி அகாலத்தில் கரையும் காக்கை. காக்கை வந்து சாதாரணமாக பார்த்தா நேராக பார்க்கும், எதையாவது கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்கணும்னா கொஞ்சம் கழுத்தை சாய்ச்சி பார்க்கும் இல்லையா. இதில் வந்து நிறைய நாம் வந்து அன்றாடம் தொலைச்சது அல்லது இழந்தது, நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்மளுடைய எதிர்பார்ப்பு எல்லாத்தையுமே வந்து ஒரு குறியீடாக நம்ம வந்து வச்சுருக்கோம். இன்னொன்று வந்து நம்ம காலத்தில் நம்ம நிறைய விஷயம் நம்மகிட்டருந்து தொலைஞ்சு போய்கிட்டே இருக்குது. கவிதை எழுதுறது அப்படிங்கிறதே ஞாபகத்திலிருந்து எழுதுறது ஒன்றா வந்து மாறிடுச்சு. நம்ம வந்து தொலைச்சதை தான் எழுதிக்கிட்டே இருக்கோம். நம்முடைய பால்யங்கள்லேருந்து நம்ம நிறைய விலகி வந்து வந்திருக்கோம். ஸோ அதனுடைய ஒரு குறியீடாக தான் அகாலத்தில் ஒரு இந்த காக்கை வந்து தன்னுடைய பால்யங்களை நினச்சி நாம் கரையிறதை வந்து காக்கை மூலமாக ஒரு குறியீடாக நான் வந்து வச்சுருக்கிறேன். வேற பெருசாக ஒன்றும் காரணம் இல்லை ஐயா. எனக்கு ஒரு இரண்டு கேள்வி. ஐயா, நம்ம இந்த கவிதை தொகுப்புல தவிட்டு குருதி, தவிட்டாயி பாட்டி அப்படிங்கிற மாதிரியான வாசகங்களை அங்கங்க பயன்படுத்திருக்கிறீங்க. அப்போ சிவானி குட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு கவிதையிலையுமே குறிப்பிட்டிருக்கிறீங்க. அந்த தவிட்டு குருவி, தவிட்டாயி பாட்டி, சிவானி குருவி, இதெல்லாம் எதை குறிக்கிறதுக்காக நீங்க பயன்படுத்திருக்கிறீங்கன்னு சொல்லுங்க. அப்புறம் ஒளிவு மறைவுன்னு ஒரு கவிதை எழுதியிருக்கிறீங்க. இந்த கவிதையினுடைய தலைப்புக்கும் இந்த கவிதைக்கும் என்ன தொடர்புங்கிறத நீங்க தெளிவுபடுத்தணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன். தவிட்டாயி பாட்டி அப்படிங்கிறது என்னுடைய பாட்டி தான். இப்போ எனக்கு வந்து இப்போ நான் ஒரு நகரத்தில் வசிக்கிறேன். ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னுடைய பால்யத்தை தான் நான் திரும்ப திரும்ப எழுதிக்கிட்டே இருக்கிறேன். ஏன்டருந்து தொலை நான் ஒரு 12ஆம் வகுப்பு படிக்கிற வரைக்கும் எங்கள் தாத்தா பாட்டியோட வாழ்கிற ஒரு ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு கிடச்சது. அப்போ அவங்களோட காட்டில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு மாடுகளை ஆடுகளை குளிப்பாட்டிக்கிட்டு அந்த வாழ்க்கையை தான் நான் திரும்ப வந்து எழுதுறேன். எங்கள் பாட்டி வந்து அவங்களுடைய அம்மாவுக்கு ஒரே ஒரு பொண்ணு. அப்போ நிறைய குழந்தைகள் பிறந்து அவங்க வந்து அந்த குழந்தைகள் நிலைக்காமல் போக எங்கள் பாட்டியை வந்து தவிட்டுக்கு கொடுத்து வாங்கினதா வந்து சொல்லுவாங்க. அதனால தவிட்டாயி அப்படிங்கிறது ஊரில் வந்து கிராமத்தில் எங்கள் பாட்டி பேர் வந்து சிவகாமி அம்மாள். ஆனால் சிவகாமினா யாருக்கும் தெரியாது, தவிட்டாயி அப்படின்னா தான் எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ எங்கள் பாட்டியை வந்து நிறைய கவிதைகளில் நான் அடுத்து வந்த என்னுடைய மேனி நகரும் தடம் அப்படிங்கிறது அடுத்த தொகுப்பு. அதில் நிறைய அந்த எங்கள் பாட்டியை வந்து நான் குறியீடாக படிமமாக நிறைய பயன்படுத்தியிருப்பேன். ஸோ எங்கள் பாட்டியை வந்து வைக்கணும் அப்படிங்கிறதா அந்த தவிட்டாய் பாட்டி அப்படிங்கிறது. தவிட்டு குருவிகள் நம்ம கிராமத்தில் நிறைய இருக்கும். இப்போ நிறைய இப்போ என்னுடைய பொண்ணுக்கே வந்து எனக்கு வந்து கொஞ்சம் அனுபவம் இருக்குது. கிராமம், வயல், ஆடு மாடோட அந்த நேசம், மனிதர்களோட அவங்களுடைய உறவு முறை, குணாதிசயம், இதெல்லாம் வந்து கொஞ்சம் எனக்கு பரிச்சயம் இருக்குது. ஆனால் இப்போ என்னுடைய பொண்ணெல்லாம் பார்த்தா அவங்க நகரத்தில் வளர்கிறாங்க, அவங்க முற்றிலுமே வந்து துண்டிச்சிடுறாங்க கிராம வாழ்க்கையிலேருந்து. அப்போ நம்ம கவிதையில் வந்து இதெல்லாம் வந்து கூடுமான வர ஒரு மூலிகையோட பேரோ அல்லது ஒரு தாவரம், செடி கொடிகளோட பேர், பறவைகளோட பேர், இதெல்லாம் வந்து நான் வந்து ரொம்ப கான்சியஸாக தான் வச்சுக்கிட்டே இருக்கேன் ஒவ்வொரு கவிதைகள்லையும். இதெல்லாம் வந்து ஏன்னா பின்னாடி அது படிக்கும்போது நம்மளுக்கு வந்து அதெல்லாம் திருப்பி பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இந்த மாதிரியான தாவரங்கள்லாம் இருக்குது, இதெல்லாம் நம்ம வந்து இழந்திருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரிய வரும் இல்லையா. அதுக்காக தான் நான் வந்து குறிப்பாக வச்சுருக்கேன். சிவானி குட்டி அப்படிங்கிறது என்னுடைய பொண்ணு, அவள் பேர் கவின் சிவானி. அவள் பேரில் எழுதின அந்த கவிதை வந்து ஆனந்த விகடனில் வந்தது. சிவானி குட்டி இலை வரைந்த சுவரில் வந்து ஒட்டி கொண்டன மரங்கள் அப்படிங்கிற கவிதை. ஸோ அவள் பேரில் அந்த கவிதை வந்து இருக்கு. ஒளிவு மறை வந்து அந்த பசிக்கு கீழிறங்கும் நிலவுக்கு அந்த கவிதையை தான் சொல்லுவீங்க. பல கதைகள் வைத்திருப்பாள் பாட்டி அப்படின்னு சொல்லி அந்த அதாவது ஒவ்வொரு பாட்டியோட காது வளையம் இருக்கு இல்லையா, அதில் அந்த பாம்படம், ஆபரணம் இல்லாத அந்த பாம்படத்தை தான் சொல்லுவோம். ஸோ அதில் நிறைய கதைகள் இருக்கிறதாகவும் குழந்தைகளுக்கு வந்து அவன் நிறைய கதை சொல்கிறதுக்காக அந்த தன்னுடைய காது வளையத்தில் அவன் வந்து நிறைய விஷயத்தை வந்து வச்சிருக்கிறதாகவும் அது வந்து அதில் நம்ம ஒரு குறியீடாக அதை வந்து சொல்லியிருக்கேன். ஆமாம், பாட்டிகிட்ட பல கதைகள் இருக்குது அப்படிங்கிறதான் அதோட மெயின் இதாக. அந்த கவிதையில் முடியும் போதே அந்த சுண்ணாம்பு நம்ம சொல்லியிருப்போம், வெத்தலையில் போய் கண்ணன் கோயில் விளையாட்டெல்லாம் அதில் வந்து வரும். இப்போ என் கையில் புத்தகம் இல்லை, இல்லைன்னா வாசித்து கூட அதை சொல்லிடுவேன். நன்றிங்க.
படைப்பாளர் வந்து கவிஞராக இருந்து அடுத்த தலை மருத்துவத்தை நாவல் நூல்களுக்கு படைப்பாளர்களோட பலமாக நீங்களும் சிறுவரை எது கவிதை தலை எனக்கு உண்மையிலே அப்படி முதல்ல கொஞ்சம் என்ன இருந்தது பொதுவாக நம்ம தமிழ் சூழலில் என்ன இருக்குது அப்படின்னா இப்போ நம்ம டென்த்து படித்தவுடனே ப்ளஸ் ஒன்ல வந்து மேக்ஸ் குரூப்பாக ஃபர்ஸ்ட் குரூப்புன்னு சொல்லுவோம் சயின்ஸ் குரூப்பாக செகண்ட் குரூப்பு ஆர்ட்ஸ்னா தேர்டு அப்படின்னு ஆனால் அந்த ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அப்படிங்கிறது பேராசிரியர்களான உங்களுக்கு தெரியும் அப்படி எதுவுமே கிடையாது எல்லா குரூப்பும் வந்து ஒன்று தான் கவிதை எழுதுனா அவங்க வந்து ப்ரிலிமினரியாகவும் சிறுகதை நாவல்னால் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டதாகவும் வந்து நான் நினைக்கலை ஏன்னா நம்முடைய கவிதை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 2000 வருட பாரம்பரியம் உள்ளது ஆனால் இன்னமும் நம்ம எழுதி தீர்க்காமல் ஒரு வருஷத்தில் ஒவ்வொரு புத்தக கண்காட்சியிலையும் அதிகமாக வந்து கவிதைகள் தான் வந்து வருது ஆனால் கவிதைகளுக்கான தேவை இப்போ நவீனத்தில் நிறையவே இருக்குது இன்னும் நம்ம வந்து இழந்து விட்டது நம்ம தொலைச்சது அல்லது நாம் அடைய விரும்புகிற ஒரு மாற்றம் இதெல்லாம் வந்து நம்ம சொல்ல வேண்டியது அதனால் கவிதையிலேயே கொஞ்சம் நானும் சிறுகதைகள் கொஞ்சம் முயற்சி பண்ணேன் ஒரு 4-5 சிறுகதைகள் வந்து வந்தது நம்மளுடைய பகுதி கரிசல் நிலம் இல்லையா அதை மையப்படுத்தி இதழ்களெல்லாம் வந்து வந்தது ஆனால் தொடர்ந்து அதுக்கப்புறம் எனக்கு அதில் போகிறதுக்கு உடன்பாடு இல்லை கவிதையிலே வந்து தொடர்ந்து இயங்கிக்கிட்டு இருக்கேன் நிறைய இப்போ மணல் வீடு அல்லது தமிழ்வெளி ஒவ்வொரு சிற்றிதழை செம்மலர் உயிரெழுத்து இந்த மாதிரியான சிற்றிதழ்கள்லாம் தொடர்ந்து கவிதைகள் வந்துக்கிட்டே இருக்கு என்னுடைய அடுத்த தொகுப்பு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேலி நகரும் தடம் அப்படின்னு சொல்லி அதுவும் 2022 வந்தது இப்போ தமிழ் வெளி பதிப்பக வெளியீடாக அடுத்த தொகுப்புக்கு நான் வந்து கவிதைகளை தொகுத்துக்கிட்டு இருக்கிறேன் அடுத்த தொகுப்பு இன்னும் ஒரு 2-3 மாதங்களில் வந்து வர இருக்கு கவிதையிலே இன்னும் கொஞ்சம் பயணப்படணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆர்வமாக இருக்கு தொடர்ந்து நன்றிங்கய்யா கவிதை குறித்ததான இன்னும் சொல்லப்போனால் ஐயா அவர்களுடைய கவிதை பயணம் அப்படின்னே குறிப்பிடலாம் அந்த பகிர்வின் வழியாக கவிதை குறித்து கவிதை நூல் குறித்து மேலதிக தகவல்களை அறிந்தோம் படைப்பாளர் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நிறைவாக நன்றி உரை வழங்குவதற்கு தமிழ்துறையின் உதவி பேராசிரியர் சிவஞானம் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் சிவகாசி ஐயனார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் தமிழ்துறை சார்பில் நிகழும் பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 173 இந்நிகழ்வினை நாங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதி அளித்த எம் கல்லூரி தாளாளர் முதல்வர் உள்ளிட்ட பெருந்தகைக்கு நன்றி தொடக்க உரையாற்றி சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்த முதுகலை தமிழ்துறை தலைவர் முனைவர் நா அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி இளநிலை தமிழ்துறை தலைவர் முனைவர் தா சந்திரகுமார் ஐயா அவர்களுக்கு நன்றி இன்றைய நூல் கருத்துரையாளராக நம்மிடையே சிவகாசி ஐயனார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் முனைவர் பட்ட ஆய்வாளர் திரு மை அப்துல் ஹாதி அவர்கள் நந்தன் கனகராஜன் எழுதிய அகாலத்தில் கரையும் காக்கை என்னும் நூல் குறித்து சிறப்பு உரையாற்றினார் முதல் கவிதை தொகுப்பு நூல் பல்வேறு தலைப்புகளில் இடம்பெற்ற கவிதைகளை உள்ளடக்கியது யதார்த்த போக்கில் 56 கவிதைகளை தாங்கிய பணுவல் கவிதைக்கான இடம் என்ன படைப்பாளனையும் வாசகனையும் இணைக்கும் பாலமாக கவிதை என்னும் வடிவத்தை கையாண்ட போக்கு ஈழத்தமிழர்களின் சிக்கலை கசிந்துருகி போதல் கவிதையிலும் பொதுவெளியில் மனிதனின் அவல நிலையினை 1-2 கவிதையிலும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையினை தினக்கூலிக்காரனின் தாங்க முடியாத துயரமாக இயல்பு என்னும் கவிதையிலும் தடைகளிலிருந்து தன்னை காத்து கொள்ளும் குருவியினை சிறுங்குருவி என்னும் கவிதையிலும் தன்னம்பிக்கை ஆற்றலை தரும் போக்கில் ஆகலாம் என்னும் கவிதையும் இரு உறவுகளிடத்து நிலவும் அன்பினை வெளிக்காட்டும் விதமாக ஞாபகம் ஈட்டல் என்னும் கவிதையும் நகையாடும் போக்கில் பச்சை கவிதையும் சகோதரத்துவம் சமத்துவம் மனிதநேயம் குறித்தெல்லாம் சிந்தனை செய்த ஆசிரியரின் மனப்போக்கு என்றெல்லாம் உரையாற்றினீர்கள் உள்ளத்து உள்ளது கவிதை இன்ப உருவெடுப்பது கவிதை என்ற கூற்றுக்கு இணங்க கவிதைக்கே உரித்தான பாணியில் சிறப்பாக உரையாற்றினீர்கள் ஐயா தங்களுக்கு நன்றி இந்நூலாசிரியர் இந்நிகழ்வில் இணைந்து நூல் பெயருக்கான காரணத்தையும் வாசிப்பின் போக்கினையும் தன் பாட்டியை குறியீடாக பயன்படுத்தியமை பழமையை போற்றும் வகையில் கதாபாத்திரங்களை கையாண்டமை குறித்தெல்லாம் தெளிவாக விளக்கங்களை தந்த நந்தன் கனகராஜன் ஐயா அவர்களுக்கு நன்றி கவிதைக்கான தேடல் தொடர வாழ்த்துக்கள் ஐயா இன்றைய நிகழ்வு குறித்தான கருத்துரை வழங்கிய மலேசியாவை சேர்ந்த முனைவர் குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கு நன்றி
சிறந்த நூல்வாசி பயணிக்கின்ற சிங்கப்பூரை சேர்ந்த முனைவர் ரத்தினை வெங்கடேசன், மலேசியாவை சேர்ந்த முனைவர் அருணாதன், திரு மேகவர்ணன் ஜெகதீசன், திரு மேஜர் இளங்கோவன், திரு ஆறுமுகசாமி, திரு சவுந்தரபாண்டியன், திரு கோவிந்தராஜன், திரு ராமசாமி ஐயா போன்றோருக்கும் நன்றிகள். இந்நிகழ்வில் இணைந்துள்ள உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள், மாணவர்கள், பேராசிரியர்கள் அனைவருக்கும் நன்றிகள். விதைகள் தூங்கும் சக்திகளை மழைநீர் எழுப்பி விடுவது போல் இளைஞருக்குள் தூங்கும் சக்திகளை எழுப்பி விடுகிறது நூலகம் என்னும் சிந்தனையோடு மீண்டும் அடுத்த நூல் வாசிப்பு முற்றத்தில் நல்லதொரு நூலோடு சந்திப்போம். நன்றி.